ஆபீஸ் மீட்ட பாருங்க பாத்தீங்களா காமிங்கன்னு கேட்டீங்க எதுக்கு வந்து நேத்து இது மாதிரி இடிச்சு கட்டிங் கேப்பேன் ஒரு சில சொல்லி நீங்க படி கொஞ்சம் இழுக்கா இருக்கு அப்பா வந்து நான் ரியாக்ஷன் காமிக்கிறேன் மகிழ் மணந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு லேடி கூப்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி என்ஜாய் என்னம்மா ஆச்சாரி அது என்னமா வந்திருக்கு உனக்கு என்ன வந்திருக்கு வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டா மகிழ் மணி அது சொல்லுவாங்க பாருங்க என்னம்மா இது ஏற்கனவே இந்த பால் பாட்டில் என்னமாச்சு மற்ற எங்கம்மா வச்சு ஆக்சுவலாக மற்ற வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு வரும்போது கழுவு இருந்த பக்கம் சேர்ந்த பக்கம் கீழே வந்து உடஞ்சிருச்சு அதனால திருப்பி வேற ஒன்று ஆர்டர் போட்டிருக்குது ஆர்டர் கொரியர் வந்து டெலிவரி பண்ணோன்னே இவன் கையில் கொடுத்தனே கொடுத்தனே அவங்க எனக்கு பால் பாட்டில் வந்துருச்சுங்கிறாங்க சொல்லவே இல்லை வந்துட்டேன் இந்த போன தடவை மகிழ் உடச்சிட்டா ரெண்டு மூணு டைம் தான் வாங்க முடிச்சு லோ குறைய வருத்தமாக போச்சு இந்த தடவை நான் உடச்சிட்டேன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் ஓரமாக வச்சேன் ஓரமாக வைக்காமல் நான் ஏதாவது கொண்டு உழுகாத இடத்துல அந்த ஆப்போசிட் சைடில் வச்சுருவோம் ஓரமாக இல்லாமல் அப்படி வச்சா தான் இது சேர்த்தாரு ஏன்னா கண்ணாடி பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு மற்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லே இருக்காது ஆனால் வந்து டெய்லி கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு நாள் ஜாக்கிரதைன்னு உடஞ்சி போயிடும் எங்கே பூட்டுற தார்ஜி பார்க்க வேண்டாமா ஆஃபீஸ் மேட்டை பாருங்கள் பார்த்தீங்களா காமிங்கன்னு கேட்டீங்க ஒரு ஆஃபீஸ் மேட்டு கடைசியில் வீடு தேடியே வந்தாச்சு வாங்க நாங்கள் ஜீப்பை பார்த்து அப்புறம் தான் வருவோம் பார்க்கலாமா ஜீப்பு இதே போ வாங்கினேன் அப்படியேங்கப்பா சூப்பராக இருக்கு இது பழைய வெர்ஷன் இருக்குதுல்ல இது உள்ளே போகிற அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா டிசைன் பண்ண வீட்டை கரெக்டாக அதுவே எட்டி எட்டாம இருக்கும் ஒக்க மொக்கா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படியே ரோடே நம்மளது மாதிரி இருக்குது ஒரு கொஞ்சம் வண்டியை பெருசு பண்ண மாதிரி சீனாக இருக்குது ஓட்டுறதுக்கு எப்படிமா இருக்குது ஜீப்பு சூப்பராக்கா ஆ மாமாட்ட சொல்லி நம்மளே வச்சுக்கலாமா எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார் அவர் ஜீப் இருக்குமா என்ன தெரியுமா பண்ணுவார் என்னை இதில் உட்கார வச்சிருவார் அப்படியே காரணம் விட்டு ஃபுல் திருப்பி திருப்பி என்னை கீழே உழுகு வைப்பாருண்ணா நான் பிடிக்காமல் உட்காந்துருப்பேன் மேலே புடுறா மாதிரி பிடிக்க மாட்டேன் ஆமாம் ஆனால் இது ரொம்ப பழைய மாடல் இது 2010 மாடலா இது 1990 ஒருத்தர் வந்து முன்னாடிதான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலன் மேன் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா வச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டுருக்குறோம் எப்படி இருக்குன்னு கொத்தனாருன்னு கேட்டேன் டெக்னிக்கலாக வந்து பார்த்து உடச்சா தான் உடையுது இப்போ மணல் கட்டினத்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது எம்சனில் கட்டினா ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறாங்களே இது எப்படி இருக்குது அது அது உண்மை அது உண்மையா பொய்யா கிடையாது எம்சாண்ட் எல்லாமே இருக்கு தெளிவான அந்த மாதிரி எல்லாம் வர்றது நம்ம இதுல எல்லாம் பாரு நீர் வெடிப்பு கொண்டு இதுல வரல எப்படி ஸ்ட்ரக்சர்ல ஒரு பில்டிங் வீக் பண்றது கிட்டத்தட்ட இதை மட்டும் உடைக்கிறதுக்கு எங்களுக்கு 3 மணி நேரம் ஆச்சு கட்டுறத விட இடிக்கிறத அதை விட கஷ்டம் உட்காந்துருவியா உட்காரதுக்கு சிரமம் தான் தூங்கிடுவேன் கண்டிப்பா
அருணை கூட்டிகிட்டு வந்து ஆளுக்கு வந்துட்டாங்க சைட்டில் போட்டு ஒரு மணி நேரம் அருணை போட்டு மொக்கை போட்டு ஓய்யோ வெய் 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 கூலிங் அவ்வளோ சூடு உள்ளே ஏறிடுது ஆ இங்கே ஏசிக்கிட்ட வை நான் பிடிச்சிக்கிறேன் வெளிநாட்டிலாம் ஓவர் ஃபோன் கூல் ஆகி போச்சு ஹீட் பண்ணு வார்ம் அப் பண்ணுங்கிறது வரும் நம்ம ஊரில் ஓவர் ஃபோன் சூடாகி இப்படி வச்சுட்டோம்ல டைரக்டாக டைரக்ஷன் லைட்டு பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கு வச்சிங்கண்ணா ஐயோ ஏன் பாக்கெட்டில் வைக்காமல் நீங்கள் வச்சுட்டு வந்தா நான் ஒரு இதில் சரி கால் வந்துட்டே இருக்கும் வச்சுட்டு வந்துட்டேன் வந்துடுவோன்னு நானும் அப்படி தான் நினச்சேன் நான் அது ஒரு வரைக்கும் நல்லதாக தான் போச்சு அருண் இங்கேயே வீட்டில் சாப்பிட சொன்னால் கேட்க மாட்டேங்கண்ணா இப்போ டைம் 1:00 ஆகிடுச்சு அருண் வீட்டுக்கு போய் ஒரு 1 மந்த் ஆச்சுங்கிறான் வேறு மகிழ மணிக்கு ஏற்ற வண்டி கரெக்டாக வரேங்க பிடிச்சிக்கிறதுக்கு பின்னாடி போகிறேன் ஏன்னா எப்போவுமே பின்னாடி போனால் போக மாட்டேன் எப்போவுமே ரன்னிங் இழுக்கும் போது தான் மகிழமணி எல்லா வித்தையும் காமிப்பான் கீர் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான் அருண் அப்படியே ஒரு ஒரு ரொட்டேஷன் அடி மகிழமணி உழுகிறானு என்ன எங்கள் அப்பா இப்படி தான் உழுகு வச்சு சந்தோஷப்படுவார் மகிழமணி வந்து வந்து போகக்கூடாதுமா கீழே விழுந்துருவேன் மகிழமணி ரொம்ப நேரம் எங்கள் வீட்டில் காணுங்க நானும் தேடிட்டே இருந்தேங்க சத்தமே இல்லாமல் இருந்தது அப்புறம் பார்த்தா ஒரு பொந்துக்குள்ளே உட்காந்துருக்குது வண்டி ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க மோட்டர் வண்டி ஓடுது நினைச்சா அப்படியே 1000 மியூசிக் வரும் அப்படியே சொடக்கு போட்ட ஒரு மியூசிக் அப்படியே லம்ப லப்பா லப லப்பா சரி அம்மா பண்ண சொல்ல நீ பண்ண அப்போ ஒன்லி டேட் அண்ட் சன்ட்டிங்கா இதெல்லாம் உங்களோட விஷயத்தில் ஒன்று இன்னொரு சவுண்ட் வச்சுருக்கானாங்க என்ன பண்ணுவேன் என்னை வந்து பண்ண சொல்லுவானாங்க ஆ ஆ கிவர் கிவர் மேல்மன் இப்போ பண்ணு இப்படி பண்ணு பண்ண அவன் தான் சொல்லுவாம்மா நான் கோரி எவ்வளோ நீட்டமாக நீளமாக இருக்குது போட்டா மாத்தியாடி இப்படியே தான் எனக்கு வாய்ப்புன்னு ஆகிற காரணமே இப்படியே தான் தேய்ச்சி விடலாம் நல்லா தான் இருப்போம் நாங்கள் திடீர்னு வந்து போட்டுருவான் இனி மாதிரியே மாட்டை வச்சு நாங்கள் அப்படி தான் ஹலோ கைஸ் எதுக்கு வந்து நேற்று இதுமாரி இடித்து கட்டிங் கேட்பீங்க நீங்கள் ஸோ நம்பர் 1 மிஸ்டேக்கு பிளானிங் போடாமல் கட்டுறது எல்லா விஷயமும் வந்து கண்டிப்பாக ஒரு பிளான் போடணும் பிளான் போட்டோம் பட் ப்ராப்பராக வந்து நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் பிளான் போட்டு கொடுப்பாங்க அவங்கள வச்சு நான் போடாமல் விட்டேன் அது நம்பர் 1 மிஸ்டேக்கு நான் சின்னதாக கட்டலன்னு தான் ஆரம்பித்தேன் நான் பட் சம்மோ அந்த ப்ராசஸில் அப்படியே பெருசாகிடுச்சு அதான் ரீசனு ரொம்ப ஒரு சோடத்து சாலைன்னு சொல்லுவாங்க சும்மா வந்தால் தங்கிட்டு அப்படியே இருந்துட்டு எதாவது சாப்பிட்றதுக்கு உட்கார்றதுக்கு சின்னதாக சமைக்கிறக்கு ஒரு இடம் அதுதான் தொடச்சாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டுறது தான் பிளானு பட் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு பாதி வீடு ஆகிடுச்சு எதனால் வந்து நேற்று நான் இது பண்ணேன்னா இந்த நேரம் வந்து எப்பவுமே வச்ச கதை வந்து இப்படி வரப்போகுது ஸோ இந்த சைடு உள் சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி வரும் ஸோ கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செங்கல் வரி மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த நேரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம ஸ்டாப்பர் வைக்கிறக்கோ கொஞ்சம் கதவு நல்லா உள்ளடக்கமாக போகிறதுக்கு அதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாலும் அது ரீசன் தான் இங்கே அது இல்லாமல் போயிடுச்சு நான் வந்து ஜிஐ டோர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்போ என்னாச்சுன்னா நான் செவ்வறு அடக்கமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நினச்சிட்டு நான் ஓகேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட்டு என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் 10 போச்சு சைஸு அப்போ என்ன பண்ணிச்சு நான் இந்த பக்கம் சைடு தான் அப்பா எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் சைடு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சைடு அப்பா கரெக்டாக அந்த பக்கம் எடுத்து வச்சிட்டாரு ஸோ அதனால் என்னாச்சுன்னா எனக்கு வீடிங் எப்பவுமே ஒரு 2 இன்ச்சு மாதிரி தான் வரும் வீடிங்கு நம்ம கதவு போடுறோம்ல நிலவு மாதிரி இருக்கிறது அது வந்து 1 இன்ச் ஆல்ரெடி இதில் அப்பா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிட்டாரு ஸோ ரொம்ப கதவு நீக்கிறதுக்கு இடஞ்சலாக இருக்கிற மாதிரி எனக்கு இப்போயே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இது இப்போயே இடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன இப்போ நான் இப்போயே நான் கரெக்டாக நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தேன் இப்போ இதை நான் இடிச்சிட்டு இதை கட்டி ஃபினிஷ் பண்ணேன் எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 2000 செலவாகும் ஏற்கனவே பண்ண செலவிட்டுட்டு இப்போ மட்டும் நான் புதுசாக பண்ணுறதுக்கு சப்போஸ் வந்து நாளைக்கு டைல்ஸ் கில்ஸ்லாம் ஒட்டி எல்லா ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்புறம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ஒழுங்காகவே சரி பண்ணவே முடியாது நீங்கள் நீக்கிறீங்கன்னா கூட வந்து நம்ம கதவு தாள் இருக்கும்ல அது கூட வந்து செவுத்தில் முட்டிகிட்டே இருக்கும் கீழே ஒரு சின்ன ஸ்டாப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க முட்டாமல் இருக்கிறதுக்கு அது கூட சிரமமாகும் அதனால தான் இந்த பிளான் பண்ணது ரீசனு
வடிவேல் சொல்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணால் பண்ணால் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் கட்டாயமாக நல்லா முன்னாடியே சின்ன வீடாக இருந்தாலும் சரி, இல்லை தோட்டச்சாலையாக இருந்தால் கூட சரிங்க, என்னோடய கேஸ் அதானே, கண்டிப்பாக வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு, அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி பிளானிங் இதில் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அவருக்கு எப்போவுமே வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் ஆகி பிளான் வந்துடும், அந்த பிளானை வந்து அக்யூரேட்டாக ஒரு சின்ன மெஷர்மெண்ட் கூட மாறாமல் அப்பா வந்து பண்ணுவார். இதுதான் அப்பாவோட ஜாபாக இருந்தது. ஸோ அதனால் நான் பிளானிங் விஷயத்தில் அப்பா மேலே நான் வந்து பெருசாக அவர் இன்வால்வ் பண்ண முடியல. எல்லா விஷயத்தையும் நான் திடீர்னு வந்து புதுசாக வந்து டேக் கேர் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நிறைய சேலஞ்சுகள் க்ரியேட் பண்ணிச்சு. எஸ்பெஷலி இங்கே படி பார்த்திங்கன்னா கூட தெரியும், கொஞ்சம் ஒரு சில சொல்லியிருந்தீங்க படி கொஞ்சம் இழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் படி உள்ளுக்குள்ளேயே வரணுங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் உள்ளுக்குள்ளே வரக்கும் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி மேலே ரூஃப் ஹைட் இருக்குது. ஸோ 12 அடி இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இது உள்ளே கொண்டு போகிறோம் வீட்டுக்குள்ளேயே நடந்து மேலே போகிற மாதிரி வேணும்னு நினைக்கும்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டெப்ஸ் இருக்குது. 11, 12, 13 லாஸ்ட் ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு, இங்கே போகும்போது 13 வந்துடும் உங்களுக்கு. ஸோ 13 ஸ்டெப்ஸ் ஏறும்போது கொஞ்சம் மலை ஏற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக வந்து ஒரு 6-7 இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து இருக்கிறதா ஐடியல் ஹியூமன்ஸ்க்கு. கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் விட்டு மறுபடியும் ஒரு 6-7 ஸ்டெப் கிளைம் பண்ணால் தெரியாது. பட் ஓகே, நான் மேலே எதுவும் கட்டுறதா பிளான் இல்லை. பட் வந்து ஏதோ ஒரு வயலில் ஸ்டார்ட் பண்ணி இது வந்தாச்சு. சப்போஸ் நாளைக்கு இதில் எதாவது பிரச்சனைனா கூட இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியாக எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே இருக்கிற இப்போ விஷயம் தான். இதே பெட்டு மேலேயே கொஞ்சம் இறக்கிட்டு இன்னொரு பெட்டு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கட்டி தனியாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வேணுன்னா. ஸோ கிச்சன் வந்து இங்கே ஓப்பன் கிச்சன் தான், இங்கேயே வர்றதான். ஸோ தண்ணி எப்படி வெளியே போகும், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான் இல்லாமல் சஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் நான் வந்து சொல்கிறேன். தண்ணியை வந்து எப்படி வெளியே போகும், எங்கே போய் இப்போ எல்லாம் செப்டிக் டேங்க் கூட கனெக்ட் ஆகும், வேஸ்ட் வாட்டர் லைன் எங்கே போகும். இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராகவே பூச்சி வச்சுட்டாங்க. ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11x11.5 இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருந்தது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேனே உங்களுக்கு அந்த சைஸில் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் உள்ளுக்குள்ளே ஏதாவது டைல்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா மறுபடி நாளைக்கு வந்து நமக்கு அதெல்லாம் மாற்றி பண்ணுற சிரமம். இது ஏற்கனவே அப்போ பூசுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் அதை இடிச்சு விட்டு அது மேலே உள்ளே வச்சு ஃபீல்டில் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் நான் 9 டயாமீட்டர் வந்து 9 இன்ச் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதனால் 9 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்தவங்க வச்சு ஒரு 9.5 இன்ச் வரை நம்ம ஸ்க்ரூ போடுற இடம். ஸோ நம்ம வந்து அதில் ஓட்டை போட்டு ஸ்க்ரூ போட்டுக்க முடியும். இல்லாமல் இதை மிஸ்டேக் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்ம பூசிட்டு போயிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து ஏதாவது இரும்பில் வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு ஏற்கனவே அது ஆயில் வெளியே போகிற இடம், அதில் நம்ம ஏதாவது தடுக்கிற மாதிரிலாம் உள்ளே வச்சோம்னா மறுபடியும் ஆகே அதில் ஆயில் போடும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது. அதன் கூட கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க, நீங்களே இது மாதிரி பிளான் இல்லாமல் வீடு கட்டுறது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறந்தே அது எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக வந்து லோகு ஸ்டார்டிங்லேயே என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணால் பிளான் எங்கேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு சிம்பிளாக கட்டுற வீடு தான் இதுக்கு என்னமா பிளான் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக சிம்பிளாக கட்டுற வீடு பிளான் தேவையில்லைன்னு நான் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டேர் கேஸில் எவ்வளோ படி எப்படி வரப்போகுது, மேலே இந்த ஹைட்டுக்கு எப்படி வரப்போகுது. ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க பிளானிங்கில் கரெக்டாக போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒன்று ஒன்று வந்து அந்த சைட்டில் அப்புறம் வேலை நடக்கும்போது வந்து நம்ம கொஸ்டின் வரும். அப்போ வந்து அந்த பிளான் இல்லாமல் போச்சுன்னா அதெல்லாம் தப்பு தப்பாக அவங்க இஷ்டத்துக்கு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கலாம். அதான் இப்போ ப்ரைமரி ரீசனு. நான் கொஞ்சம் என்னோடய காசு செலவு பண்ணி இதை நான் கற்றுக்கிட்டேன். அட்லீஸ்ட் நீங்கள் என்னோடய வியூவர்ஸு நீங்கள் யாராவது இது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரூம் போட்டேன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளான் போட்டு போடுங்க. அப்பா வந்து நான் ரியாக்ஷன் காமிக்கிறேன். நான் இன்னொன்று வந்து கொஞ்சம் நான் ஏதோ ஒன்று சொல்லுவேன், அதை வந்து அப்பா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணிடுவார், அது எனக்கு மறுபடியும் ட்ரபிளாகவே முடியும். அது இன்னொன்று வந்து இதுவும் கூட. ஸோ இந்த நேரம் வீடு கட்டுறக்காக மெட்டீரியல் இந்த பக்கத்தில் வர ஈஸியாக இருக்குன்னு ஒரு ஓப்பனிங் அப்பா விட்டு வச்சுருந்தார். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கல் வச்சு கட்டி இது க்ளோஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இது வேண்டாம், ஃபுல் வரி வைங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த கேப் இல்லாமல். ஸோ இப்போ இவ்வளோ கேப் இருக்குது இந்த நேர். ஸோ நான் இதை அடைச்சிடலாமா அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. நான் நினச்சி டிவி கொஞ்சம் தள்ளி அங்கே மாட்டிக்கலாமனு, ரொம்ப ஓரம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது எனக்கு டிவி. நம்ம இப்படி இப்படி இருக்கோம் இந்த பக்கம் சோஃபா போட்டுக்கலாம், இப்படி இருக்கும் அந்த பக்கம் பார்த்துக்கலாம்னு நினச்சேன் நான். ஆனால் எந்நேரம் வந்து நம்ம ஒரு கழுத்தை திருப்பியே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு டிவி பார்க்குற என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அதுக்காக கூட தான் நான் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இதே இல்லாமல் வச்சுருக்கேன் பாருங்கள், ஓப்பனிங்கே இல்லாமல் இந்த பக்கம் தான் வந்து விண்டோ வரும். ஸோ டிவியில் டைரக்டில் சன்லைட் வந்து படாது, கொஞ்சம் பார்க்குறக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கல கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இடுக்காக போச்சு. நான் இதுக்குள்ளே மாட்டினாலும் இவ்வளோ பெரிய செவருக்கு வந்து 11 அடி செவருக்கு வந்து நான் என்னமோ ஓரத்தில் போய் இடமெல்லாம் மாட்டி வச்ச மாதிரி தெரியும். இங்கே தான் மாட்டோம்னு நினச்சி இங்கே சில பைப் லைனில் வருது, ரொம்ப பணம் இந்த பக்கம் தள்ளி மாட்டுற மாதிரி வரும், இங்கே இருக்கிற சுவிட்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ நினச்சதெல்லாம் கொஞ்சம் மாறுது, ஒரே ஒரு சின்ன டிசிஷன் வந்து ஸ்பாட்டில் வந்து மாற்றி பண்ணாங்கண்ணா.
ரியாக்ஷன் காண பாட்டேன், கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு. ரியாக்ஷன் காமிக்கிறேன் உள்ள போனதும் தெரியும். ஏதாவது மிஸ்டேக் சொன்னு நடக்கிறதாங்க இப்போ கொடுங்க. அகலாம் படுத்துறது பூசணி சதையா அளவுதான். வெங்கடேஷ்ல வரல, ஃபுல் வேலையை நான் தான் பண்ணுங்க. ஏன் நான் பண்ணிருக்க மாட்டேங்கிறீங்களாக்க? பர்ஃபெக்டா செங்கல்லாம் பாரு, நீட்டாக வேலை செஞ்சு தொடச்சி விட்டு வேகமாக சல்லு நல்லா தண்ணி கீழே முடியாந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மெதுவாக ஊற்றணும். வேலை சும்மா பர்ஃபெக்டாக இருக்குங்காட்டி அப்பாட்ட எந்த பெரிய அப்போஷன் இல்லை, தப்பிச்சிட்டேன் நான். அதுக்காக தான் நானும் கூட இருந்து மேக் ஷூர் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணேன் நான். அது பூசிருக்கலாம் நேற்று, பட் அப்போ பண்ணுறப்பே பூச முடியாது, எல்லாம் டிமாண்டில் கிடக்குது. ஆள் இல்லாமல் தான் நின்று கிடக்குது இப்போ ஆல்மோஸ்ட் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ஒயரை இழுத்து விட்ருக்கலாம். அப்பா முதலே சொல்லிட்டு இருந்தார் அந்த டைமில், நான் ஒயர் வாங்குற டைமில் விட்டேன். அப்பா அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க, இப்போ நான் ஒயர் வாங்கி கொடுக்குறேன் சொன்னால அவங்க ஃப்ரீயாக இல்லை. அப்படி தான் ஒன்று ஒன்று ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டே போகுது. மகிழ் மணந்த ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு லேடி கூப்பிட்டு வந்துருந்தேன், யாருன்னு காமிட்டேன் உங்களுக்கு. டடா, ஃபுல் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கையிலிருந்து ஆத்தா போட்டு ஏமரம் பண்ணு. அம்மா கண்ணுமே காஸ்ட்லி வாங்கி வச்சிருந்து அதை எடுத்து புல் விளையாட்டு விளையாடுறீங்க. இது அம்மாவது இல்லை ஆத்தாவது தான்.